கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்ய போறோம். கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கல வாங்க. முதல்ல மசாலா அரைச்சுக்கலாங்க. மசாலா தேவையானதை நம்ம வதக்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாங்க. ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி கட் போட்டுக்கலாம். வேறவங்க கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இப்போ தேங்காய் யார மூடி திருப்பி போட்டிருக்கிறோம். வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் நல்லா கலந்துக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கிருக்குங்க. இப்போ நம்ம அடுப்பை பண்ணிட்டு மசாலாவை வந்து அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் புளிக்குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் விடுறேங்க. அப்போ தான் நல்லா இருக்கும் குழம்பு. நல்லெண்ணெய் ஒரு 50 மில்லி நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கத்திரிக்காய் எடுத்துக்கங்க. இப்படி கட் பண்ணிட்டு இப்படி நாளாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்குள்ளே மசாலாலாம் வேகும். சொத்தக்காயாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். கத்திரிக்காய் புளி குழம்பு வைக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் வேணுமுங்க. இது எங்கள் செடியில் பொறிச்ச கத்திரிக்காய். எண்ணெய் காய்ச்சிருச்சுங்க. வெந்தயம் போட்டுக்கலாம். போட்டுக்கலாங்க. ரெண்டு கட்டி பூண்டு போட்டுக்கிட்டேன். 200 கிராம் சின்ன வெங்காயமுங்க. நல்லா வதக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கின பிறகுங்க இப்போ மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் பொடி. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. கத்திரியை கொஞ்சம் வேகட்டும். எண்ணெயிலையும் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிற மசாலா போட்டுக்கலாம். மசாலா போட்டு நல்லா கலக்கலாங்க. மசாலா ஊற்றி ஒரு வழக்கு கலக்கிட்டுங்க. இப்போ வந்து புளி ஊற்றிக்கலாங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழத்தோடு எடுத்து கரைச்சி ஊற்றிக்கிறேனுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாங்க. வேகட்டும். பாருங்க, கத்திரிக்காய் எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ வந்து கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லைங்க. இந்த அளவுக்கு வச்சுக்கலாங்க. இப்போ கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க.
இப்ப சாப்பிடலாங்க. இப்ப வேற பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சாப்பிடறதுக்காக. நீங்களும் இந்த மாதிரி எங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, சாப்பிடறதுக்கு டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஊர் கைப்பக்குவத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.